ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்வர் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுற வீடியோ நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அண்ட் அதை நம்ம எப்படி ஸ்டேட்டஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஹெல்ப், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் ஒரு ஆப் இருக்கும், அந்த நேம் அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட நேம் ஸ்டேட்டஸ் சேவர். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் சேவர் ஸோ அந்த ஸ்டேட்டஸ் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ, ஐ மீன் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ அப்படியே இங்கே சேவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பொம்பளை, வீடு வாசல் சொத்து சுகம். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இமேஜஸ் பார்த்தாலும் இமேஜஸும் சேவ் ஆகிடும். நீங்கள் அதை தனியாக சேவ் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். வீடு வாசல் சொத்து சுகம் மட்டும் பணக்காரன் இல்லை. ஸோ இங்கே ப்ளஸ் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை டைரெக்டாக நீங்கள் வேறு எங்கே வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் ப்ரைவேட்டாக யாருக்காவது அனுப்பலாம், இல்லை யாருக்காவது போஸ்ட் கூட பண்ணலாம், இல்லை ரீபோஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக ரீபோஸ்ட் ஆகிடும். ஸோ வாட்ஸ்அப்பில் போகிற ஸ்டேட்டஸோட வீடியோ இப்படி தான் நம்ம சேவ் பண்ண முடியும், இப்படி தான் நம்ம ரீபோஸ்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.